பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளியான செம்மையான சூப்பரான தகவல்லாம் தகவல் எல்லாம் பார்க்கலாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியானில் லெவன்த்து கிளாஸ் தவிர மற்ற எல்லா கிளாஸுக்கும் ஜூன் பதிமூணு முதல் ஸ்கூல் ரியோப்பன் ஆகும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் நடப்ப கல்வியானில் வந்து ஸ்கூல்ஸ்லாம் டிலேவாக எல்லாம் பண்ணதுனால எக்ஸாமாக வந்து டிலேவாக கண்டக்ட் பண்ணுறாங்க அதன்படியே வந்து இப்போ நடப்ப கல்வியானில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து வெளியிட்டாங்க எக்ஸாம்லாம் வந்து மே மாதத்துக்கு நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மே தேர்டீன்த் தான் கடைசி நாள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியானில் லெவன்த்து கிளாஸ் தவிர மற்ற எல்லா கிளாஸுக்கும் ஜூன் தேர்ட்டீன்த் தான் ஸ்கூல்ஸ் ரியோப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க லெவன்த்து க்ளாஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஸ்கூல்ஸ் ரியோப்பன் ஆகும்ன்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்காரு மேலும் இந்த சம்மர் சீசனில் வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாகிச்சுன்னா ஸ்கூல்ஸ் டேவா ரி ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சம்மர் சீசனில் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்ட்டு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கோடை விடுமுறை வந்து முன்கூட்டியே விட சொல்லி கோரிக்கை இருந்திருக்கு அதாவது வந்து இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதமே வந்து பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு மே மாதம் ஃபுல்லாக எல்லாருக்கும் லீவ் கிடைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏப்ரல் மாதம் பாதியிலே கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆயிரும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு மட்டும் பப்ளிக் எக்ஸாம் அப்புறமா மே பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து இந்த கொரோனா பரவல் காரணமாக ஸ்கூல்ஸ் டிலிவாரி ஓப்பன் பண்ணதுனால எக்ஸாம் டெலிவரி கரெக்ட் பண்ணுறதுனால கோடை விடுமுறை பார்த்தீங்கன்னா டிலேவாக வருது யூஸ்வலாகவே வந்து ஏப்ரல் மே மாசத்துல வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் கத்திரி வெயில்லாம் வரும் அதனால் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து கோடை விடுமுறைலாம் முன்கூட்டியே விட வேண்டும்ன்ட்டு பல்வேறு தரப்பிலையும் கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ நம்ம ஆந்திர அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா கோடை வெயிலால் மாணவருடைய ஆரோக்கியம் பாதிக்காத வகையில் ஏப்ரல் நாலு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மட்டுமே ஸ்கூல்ஸ் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மட்டும் மட்டும்தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகும் டே ஸ்கூல் லீவ் கோடை தாக்கம் வந்து அதிகரித்து வருது பல மாவட்டங்களை வந்து நாற்பது டிகிரிக்கு மேல வெயிலின் தாக்கம் அதிகரித்து மட்டும் இல்லாமல் அனல் காற்றம் வீச தொடங்கி இருக்கு இதனால பள்ளி சில மாணவர்கள்லாம் மிகவும் பாதிக்கப்படுவாங்க அதனால மாணவர்களுக்கு வெயிலின் தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஸ்கூல்ஸ்லாம் ஏப்ரல் நாலாம் தேதி முதல் காலை ஏழரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரை மட்டுமே திறக்கப்படும் அந்த மாநில அரசாங்கம் அறிவித்திருக்காங்க இதே மாதிரி பண்ணி பண்ணியாகணுட்டு ஆசிரியர்களாக கோரிக்கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறை வந்து முன்கூட்டியே விடணுன்ட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ காத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு வந்து ஸ்டூடெண்ட் விஷயத்தில் வந்து நல்ல முடிவு எடுப்பாங்களா இல்லையாட்டு ஸோ இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த அகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கமர்ஷி கமெண்ட் பண்ணுங்கன்னா கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்